யாருக்கான திட்டம்? நான் ஜவஹர்லிட்டோட கேள்வி முன்வைக்கிறேன். ஜவஹர்லி, மத்திய மாநில அரசு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய திட்டம் அல்ல, மத்திய அரசுடைய திட்டம், நாங்கள் உதவிகரமாக இருக்கின்றோம் சொன்னார். இதே அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது, மக்கள் விருப்பத்திற்கு எதிராகன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தை நாடினதும் மேல்முறையிட்டதும் நீங்கள் தான். ஆகவே இரண்டு பக்கமும் ரொம்ப மாறுபட்டு முரண்பாடாக இருக்கு. முக்தார், இது மக்கள் விரும்பாத திட்டம் எப்படி நீங்க சொல்றீங்க? 90% மேல மக்கள் விரும்பக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்களுடைய எதிர்ப்புகள் இருக்கும். முதல்ல வந்து இந்த தாமஸ் எடிசன் ஆல்வா வந்து முதல்ல மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த மின்சாரமே வந்துட்டாலே பாதி பேர் அழிஞ்சிருவான்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதுக்காண்டி மின்சாரத்தை கண்டுபிடிக்காமலாம் இல்ல. சரி, நீங்க அப்படியே வச்சுங்க. மக்கள் விரும்ப பெல் கம்பெனியை கொடுத்து எடுக்கும் போது மக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க. சிட்கோ கம்பெனி ஆரம்பிக்கும் போது மக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஏன் மேட்டூர் அணை கட்டுறதுக்காண்டி நிலத்தை கையை போடுத்தும் போது மக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க. வைகை அணை கட்டும் போது கையை மக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதுக்கு, அதாவது டெவலப்மெண்ட்டுக்காண்டி மக்கள் சிலர் எதிர்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து கட்டமைப்பு முக்கியம், அதை விட சாலை போக்குவரத்து முக்கியம். நம்ம நண்பர் வந்து கணேசகுமார் சொன்னாரு, வேற பகுதிக்குனா பரவாயில்ல, சேலத்துக்கு மட்டும் தேவையில்லைன்னு சொல்றோங்கிறாரு. நான் கேக்குற சேலத்துக்கு மட்டும் ஏன் தேவையில்லைங்கிறீங்க? என்ன அர்த்தத்துல வேணாங்கிறீங்க? ஏன்னா இப்ப உங்களுக்கு காரணம் இருங்க, நான் முடிச்சிடறேன். தென்காசி திருநெல்வேலிக்கு 1400 மரத்தை எடுத்தாங்க, அப்ப யாருமே எதிர்ப்பு கொடுக்கல. சென்னை டு பெங்களூர் 10,000 மரம் எடுத்தாங்க, அப்பயும் யாரும் எதிர்ப்பு கொடுக்கல. திண்டுக்கல் பொள்ளாச்சி 3,800 மரத்தை எடுத்தாங்க, அப்பயும் யாரும் எதிர்ப்பு கொடுக்கல. நான் இதை எதிர்க்க வேண்டிய காரணமும் அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது என்னடா, ஒரு நல்ல அரசாங்கிறது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருது. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து மத்திய அரசாங்கம் 10,000 கோடி ரூபாயில இந்த திட்டம் வகுத்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தை சுருக்கி 7,210 கோடி ரூபாய்க்கு சுருக்கிட்டாங்க. காரணம் வழியவும் மாத்திருக்காங்க. ஏற்கனவே வந்த எதிர்ப்பின் காரணமாக, தமிழக அரசு கோரிக்கை வைத்ததின் காரணமாக இந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்க, இந்த திட்டத்தில் உள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்பயும் எதிர்க்கிறாங்கன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன? இதனால என்னடா, முதல்ல வந்து 60 கிலோமீட்டருக்கு சென்னை டு சேலம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து, அதாவது ராணுவ தொழிற்சாலை சேலத்துல வரப்போகுது. சென்னையில இருந்து சேலம் இப்படி இந்த திட்டத்தின் மூலம் 60 கிலோமீட்டர் வந்து குறைய போகுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 6 கோடி லிட்டர் எரிபொருள் பெட்ரோல் வீணாவது குறைய போகுது, அதாவது பொல்யூஷன் எல்லாம் குறைய போகுது. இது மாதிரி விபத்து இல்லாம போகலாம். இப்படி பல நன்மைகள் இருக்கும் போது எதிர்க்க வேண்டிய காரணம், தெளிவான காரணத்தை சொல்ல சொல்லுங்க கணேஷ்குமார். அதாவது மக்கள் பயணிக்கிறதுக்கு காலதாமதம் இருக்காதுன்றீங்க, சென்னையிலிருந்து சென்னையுடைய எல்லையை தாண்டறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, இங்க இது இருக்கும் அது முறைப்படுத்தல. ஒன்று விபத்துகள் ஆகுதுன்றீங்க, ஆனா புள்ளி விவரப்படி விபத்துகள் எங்க ஆகுதுன்னா வேலையுடைய பலு மற்றும் மதுவால் வந்து மது அருந்து கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படுதுன்றாங்க. நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல மதுவை முற்றிலுமாக அகற்றிருக்கலாம், இதனால தான் விபத்து ஏற்படுதுன்ற கருத்தும் இருக்கின்றது. இதிலெல்லாம் ஒரு மும்முரமாக செயல்படாமல் ஏன் இப்படி கொண்டு வரீங்க தான் அங்கே முரண்பாடு. முக்தார், எப்பவுமே மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசக்கூடியவர் எனக்கு தெரியும். அதாவது எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கணும்னு ஒரு மனையில், இன்னைக்கு மின் கோபுரம் எவ்வளவு அவசியம், அது வைக்கிறது கூட ஒவ்வொரு பகுதி மக்கள் எதிர்க்கிறாங்க. நான் கேட்கிறேன் சார், இப்ப ஐயா ராமதாஸ் வந்து செய்யூர்ல அனல் மின் நிலையம் கொண்டு வரணும்னு நீண்ட நாள் கோரிக்கை வைக்கிறார். செய்யூர்ல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அனல் மின் நிலையம் வேணும்னு ஐயா ராமதாசனுடைய கோரிக்கை. அதனால எவ்வளவு குடும்பங்க எவ்வளவு பாதிப்படாதா? அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல புதிய விமான நிலையம் கொண்டு வரணும்னு ஐயா ராமதாசனுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதனால பாதிப்பு வராதா? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வரணுங்கிறது என்னுடைய நோக்கமும். ஆனா எந்த ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்தாலும் அதை குறை சொல்ல வேண்டும். அது குறிப்பா மத்திய அரசாங்க திட்டம் எது செஞ்சாலும் சரி, அதை குறை சொல்லணும்னு ஒரு குறிக்கோள் ஒரு சிலருக்கு இருக்கு. சரி, ஓகே, நான் வரேன் ஜவஹர்லி, நான் உங்கள்கிட்ட வரேன். அவர் ரொம்ப நேரடியாவே இல்ல, ஜவஹர்லியா நேரடியாக சொல்லிட்டாரு, எந்த திட்டம் வந்தாலும் குறை சொல்லணுன்றது சில பேருக்கு இருக்குன்றது
ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து நீங்கள் இல்லை, நாங்கள் வந்து பல திட்டத்தை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். நாங்கள் வந்து எல்லா திட்டத்தையும் நாங்கள் வந்து மறுபடியும் அவர் கேட்குற மாதிரி அவர் தெளிவாக நேரடியாகவே பதில் சொல்கிறேன். நான் ஏன் தேவையில்லை, இதனுடைய உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. வெளிப்படையாக நாங்கள் வந்து ஆரம்ப நாள் முதல் இன்று வரைக்கும் தெளிவாக சொல்கிறோம் இதனுடைய தேவை என்ன. ஆல்ரெடி மூணு நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. அதாவது இன்னும் சொல்ல போனால் மெயின் நெடுஞ்சாலை சென்னையிலேருந்து சேலம் வந்து உளுந்தூர்பேட்டை வழியாக போகக்கூடிய நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இரண்டு வழி சாலையாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் போதிய போக்குவரத்து அதில் இல்லை. இது நாங்கள் சொல்லலை, தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஆணையம் சொல்லியிருக்குது. அதனால் அது விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலான்றாங்க. ஒன்று. இன்னொன்று, நேராக கிருஷ்ணகிரி வழியாக ஒரு நெடுஞ்சாலை ஒன்று இருக்குது. மூணாவது நெடுஞ்சாலை திண்டிவனம்லேருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டு பணிகள் பாதி நடைபெற்று அந்த நிலையில் நிற்குது. நான்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. இந்த நான்கு தேசிய நெடுஞ்சாலைகளை தாண்டி ஐந்தாவதாக பசுமை வழிச்சாலை கொண்டு வரும்பொழுது எவ்வளோ தூரம் குறையணுன்றாங்க பயண நேரம்? இப்போ டீசல் போக்குவரத்து இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 60 கிலோமீட்டர் குறையுது அப்படின்றாங்க. கணேஷ்குமார் சார், ஒரே ஒரு, இப்போ ஏற்கனவே இருக்கிறத விரிவாக்கம் செஞ்சோன்னு வைங்களேன், ஏற்கனவே அதில் வந்து பல இடங்களில் விரிவாக்கம் செய்ய முடியும்னா இழப்பீடு அதிகமாக, ஏற்கனவே பல கட்டிடங்கள் இருக்குது. இல்ல இல்ல, எனக்கு முடிச்சிடறேன். பல கட்டிடங்கள் இருக்குது, பல பல தொழிற்சாலைகள் இருக்குது, பல பல குடியிருப்புகள் இருக்குது. அழிச்சிட்டு வர்றதோட நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்ரெடி முக்காவாசி நிலங்கள் தேசிய நெடுஞ்சாலை வசமே உள்ளது. இன்னும் கொஞ்சம் நிலங்கள் தான் கையகப்படுத்த வேண்டிய இடம். அதுல ஒண்ணு பெரிய பாதிப்பு வரப்போறது இல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு திட்டம்ன்றது. இன்னொன்னு, அவர் சொல்ற மாதிரியே பயண நேரம் குறையும்ன்றாரு. எவ்வளவு நேரம் பயண நேரம் குறையும்னு சொல்லுங்க. அவங்க கொடுக்குற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ரோட்டில் போனால் தான் பயண நேரம் குறையும். தேசிய நெடுஞ்சாலையின் ஆணையத்துடன் 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியுமா? போகலாமா? அது முதல்ல அனுமதிக்கப்பட்ட வேகமா? நீங்கள் கணக்கு போடுங்க. அவர் சொல்கிற கணக்கே தான் நான் சொல்கிறேன். ஜவரலி, நீங்கள் குறுக்கிடு வேணா, நான் உங்கள்கிட்ட வரேன். ஒரே ஒரு கேள்வி அவரிடம் வைக்கிறேன், அடுத்த சுற்றுல உங்களுக்கு விரிவா வர ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரிடம் வைக்கிறேன். மக்கள் விரும்புகின்ற திட்டம், 90% மக்கள் விரும்புகின்ற திட்டம் என்று சொன்னால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஏன் நிலத்தை வரையறை மாத்தினீர்கள்? ஏன் அவசர அவசரமா கவர்மெண்ட் ரெக்கார்டில் மாத்தினீங்க? மக்கள் தான் வரவேற்கிறாங்கல்ல. பொது வாக்கெடுப்பு நடத்துங்க. மக்களுடைய குறை கேட்குற ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, ப்ரொவிஷனில் வச்சு அவங்க நிலத்தை அவங்க ஒப்படைக்கட்டும். இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஒப்படைக்கணும்னு சொல்கிறத விட ஏன் அவசர அவசரமாக மாற்றினீங்க? இது மக்கள் விரும்புகிற திட்டமாக இருந்தால் மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க? 60 பேர் ஏன் கோர்ட்டுக்கு வர போகிறாங்க? முதற்கட்ட பாரு, வெற்றி செல்வன் வரேன். ஏங்க, அந்த மக்களுக்கு என்னங்க பயன்னு கேட்டீங்க. அதில் வந்து நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கமே தெளிவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அவர் சொன்னார், அங்கிருந்து விளையிடக்கூடிய பொருட்களை வேகமாக கொண்டு போவேன். ரெண்டாவது, ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 ரூபாய், 30,000 இப்படி குடுக்குறது மட்டும் இல்ல, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை படித்தவர்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. சுயம் தொழில் செய்வதற்கு கடனுதவி கொடுக்கறோம்னு சொல்லி அறிவிப்பா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்ல, அங்க வேலை இடம் கொடுக்கறவங்களுக்கு வீட்டு மனை பட்டா இலவசமா கொடுக்கறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் யார் யாரு இடத்தை எடுக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இழப்பீடாக அரசாங்கம் வேலை வீட்டுமனை பட்டா, அதே இல்லாம சுயல் தொழில் தொடங்க கடன், இதை எல்லாமே கொடுக்குது. அப்ப இதையும் கொடுத்து எல்லாம் கொடுக்கும் போது இன்னும் வந்து சுற்றுச்சூழல் சேர்ந்து பேசக்கூடிய நண்பர் வெற்றிச்செல்வன் என்ன சொல்வார் தெரியுமா? அவரு அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன், இங்கிருந்து ஏன் கியா மோட்டர் அங்க போச்சு? கியா மோட்டர் வந்துச்சுன்னா பாதிப்படாதா? சுற்றுச்சூழல் பாதிக்காதா? சுந்தரராஜன் என்கிட்ட ஒரு விவாதத்துல கேட்டாரு, எதுக்கு கியா மோட்டர் ஆந்திராவுக்கு போச்சு? நம்ம தள்ளி இருக்கக்கூடிய அந்த போமதி. ஜவஹர்லி, நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க. இழப்பீடுனாவே ஒரு இழப்பு தான், அதற்கு ஈடாக ஒரு பொருள் தர போறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கணேஷ் வந்து நேரடியா கேட்கிற கேள்வி என்னன்னா, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்டு? ஒண்ணு. இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழித்து விட்டு சாலை போட்டு யாருக்கான நன்மைன்னு கேட்கிறாரு. இதுக்கு நீங்க நேரடியா விளக்கம் தரலாம். கணேஷ்குமார் வந்து இயற்கை வளங்களை அழிக்கிறத பத்தி எல்லாம் அவரு அதை பத்தி கவலைப்படலை. இல்ல இல்ல, சென்னை பட்டு மதுரை நீங்க எவ்வளவு வேணா இயற்கை வளங்களை அழிச்சிட்டு நீங்க பண்ணுங்கிறாரு, ஆனா சேலத்துக்கு மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறாரு. நான் அதான் கேட்கிறேன், என்ன வந்து இது தேவையில்லாத திட்டம்ங்கிற நான் சொல்றேன். இன்னைக்கு சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், இதுதான் தொழிற்சாலைகளில் அதிகமான இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல அந்நிய வந்து எக்ஸ்போர்ட்டையும்
நிறைய வந்து இன்றைக்கு தொழிற்சாலை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி எதுனா சேலம், ஈரோடு, திருப்பூர், மதுரை, கோயம்புத்தூர், அங்க வரக்கூடிய வருமானம் தான் தமிழ்நாட்டுக்கே அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி டெவலப் ஆகுறத வேணா கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து சேலத்துக்கு வரக்கூடிய சாலைகள் எத்தனை வழி சாலையா இருக்கு சார்? சார் இப்ப கூட எட்டு வழி சாலையா ஆறு வழி சாலையா மாத்திட்டாங்க. இப்ப எட்டு வழி சாலை இல்ல, ஆறு வழி சாலையா மாத்திட்டாங்க. இல்ல ஜெனரலி, நீங்க ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு தான் இந்த ரோடு வேணும்ன்றது இப்போ நீங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த நிலங்களை நீங்க கையகப்படுத்துறீங்களா? அந்த விவசாயிகளுடைய இயற்கை வளங்கள் அழிது அவங்களுக்கு நன்மை இல்லைன்ற கருத்து நீங்க தான் முன்னிலைப்படுத்துறீங்க. இப்போ நீங்க முக்தார், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பகுதிக்கு ஒரு தொழிற்சாலைகள் முன்னேறுவதற்கு சாலை மேம்பாடு ரொம்ப முக்கியம். அது எல்லாம் அதனாலதான் சேலை, கோவை, ஈரோடு இதுக்கு போற பகுதிகளுக்கு சென்னை வந்து ஹார்பர் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு விரைவாக வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். ஏர்போர்ட் இருக்கு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் சென்னையில இருந்து தான் போகுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக தான் இந்த சாலை அமைக்கப்படுதுன்றீங்க. ரைட், ஓகே, நான் வெற்றி செல்வன் வரேன், நான் வரேன் ஜவரலி, நான் வரேன் உங்கள்கிட்ட. ஜவரலி, அது புரிஞ்சுக்கோ. விவசாயிகளை இல்ல, விவசாயிகளை மத்திய மாநில அரசு வஞ்சிக்குது, விவசாயிகளுக்கு குரல் தரதுல, விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு என்ற கருத்து தான் எதிர்கட்சின்னு சொல்றாங்க. உங்க கூட்டில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த குரலில் இணைந்து சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு விவசாயிகளினுடைய நலன்களை பேணி காக்கக்கூடிய வகையிலே விவசாயிகளுக்காக, அதாவது வந்து ஒரு விவசாயி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் விவசாயி என்பதற்கு பல வந்து உதாரணங்களை பல விஷயங்களை செஞ்சு கேட்டிருக்காரு. முக்கியமா பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம், விவசாயிகளுடைய மசோதாக்கு எதிர்க்கிறான எதிர்கட்சி, மோடி எது செஞ்சு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும்னு ஒரு நிலை, அதுல உள்ள அதாவது அதுல இருக்கக்கூடிய சாதகம் பாதகங்களை பேசுவோம், அதுல இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பேசலாம், அது தவறில்ல. ஆனா மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கணுங்கிறது, நம்ம குமரன் ஒரு சொன்னார் பாத்தீங்களா, ஒரு கனெக்டிவிட்டி எப்படி ரோட்ல வேணுமோ அதே போல விவசாய அந்த மசோதானால இன்றைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய. சரி ஜவரலி, எங்க வேணும் நேரம் குறைவா இருக்கு, குமரகுருக்கு வாய்ப்பு தரோம். குமரகுரு, நான் வரேன் குமரகுரு. இதற்கு ஒரே நிமிஷம் முடிச்சிடல, அதாவது ஐயா ராமதாசை பொறுத்த வரைக்கும் அவரும் அம்மாவுடைய நிலைப்பாடு அமைதி, வளம், வளர்ச்சியை விரும்பக்கூடியவர். சரி, ஓகே.